So hi friends, welcome back to our channel. In this video, we are going to talk about a very different level of solar squad. Ah! Video skip panna full ah paarenga video ku la poradhukku munadi indha video ku ore like thandrunga ungalku pidichirundha mattum ore like thandrunga namma channel ku yaradhu pudusa vandinga subscribe panikonga namma enga irangittirukona eppoyum pola namma thai video ana peak la dhaan irangittirukom peak la irangitte paarenga ethana squad varunu paarenga I think rendu squad inga irangirchu nenikiren appuram loot eduthra appuram enna peak veetukku varatha vandutan vaata veetukku hookang pottan ana na aluthandha edugave illa appo dhaan hookang odiyum அவன் இப்பதான் இறங்கியிருக்கான் போல அதுக்கப்புறம் நான் பால்கனி வீட்டுக்கு வந்து இங்கே எனிமே இருந்தானுங்க கிரனேடு போட்டால் ஃபஸ்ட்டு கிரனேடு எனக்கே வந்துருச்சு ஐயோ நான் போட்டு கிரனேடு எனக்கே வந்துருச்சா அதுக்கப்புறம் இன்னொருத்த ஓடி இருந்தான் இவனை அடிச்சா அவனா டேமேஜ் மட்டும் தான் விழுந்துச்சு எங்கடா ஓடிட்டு நில்றா 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 டேஸ் புடலங்கா நில்றா புடலங்கா டேய் நில்றா அவ்வளோதான் அவனுக்கு எம்பி ஃபைலே மறுகையாக பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அவன்கிட்ட லூட்டால எடுத்துகிட்டு வந்தால் இங்கே ரெண்டு பேர் கண்ணு தெரியாமல் ஓடிட்டு வந்தானுங்க அவனுக்கு என்னை பார்க்கவே இல்லட்டுருக்கு நான் க்ரோஸால சைலன்சர் போட்டு அடிக்கிறதுனால அது டேமேஜ் கம்மியாக விழுது குரோஸாக்கு மசில் தான் கரெக்டு சைலன்சர் போட்டால் நமக்கு உயிராக வாங்குது இனிமேட்டு சைலன்சரை போடக்கூடாது யாரா தம்பி நீனடே என்னடா கிராஸ் வேலில் வந்துட்டு ஐயோ ஏம் அவனுக்கு போச்சு இந்த டீஃபால்ட்டில் வச்சு விளாண்டாவே இப்படி தான் ஏம் நம்ம விற்கிறவங்களுக்கு போகாது டவுனில் இருக்கவனுக்கு தான் போவோம் நம்ம எப்போ நினைக்கிறோமோ அது கரெக்டாக அந்த ஏம் போய் நிற்காது எட்டு உள்ளனாலும் பரவாயில்ல அவன் உடம்புலேயாவது பட்டிருக்கலாம் சரி பைபிள்லாம் நேற்று தான் டவுன் பண்ணியிருப்பான்னு ஃப்ரீ ஃபயரை தம்பாடாக சுற்றிட்டுருக்கான் இவனை ஈஸியாக அழுத்தி பிடிச்சி அடிச்சிடலாம் ஆனால் இவனுக்கிட்ட தான் கொஞ்சம் பத்திரமா இருக்கணும் அழுத்தி பிடிச்சிருவானுங்க அவ்வளோதான் இவனையும் ஈஸியாக கில்லு எடுத்தாச்சு இதோட நம்ம 5 கிலோ எடுத்தாச்சு நான் மறுபடியும் இந்த வாட்டி வீட்டுக்காக வந்தால் இங்கே ஒரு பொண்ணு இருந்தால் அழகாக ஸ்பேஸ் 12ல அழுத்தி பிடிச்சிட்டேன் அந்த MP40ல புல்லட்டே இல்லைங்க அதுக்கப்புறம் நான் பொச்சினாக்கு வந்துட்டேன் இங்கே ஒரு குழந்தை பையன் நின்று விளாண்டுட்டு ரிவ்யூ பண்ணிட்டு இவன் ஒருத்தந்தான் இருக்கான்னு நினச்சிட்டு நானும் ஜாலியாக இருந்தால் இங்கே இன்னொரு ஃப்ரெண்டு வந்துடுவான் ஃபுட் பிரிண்ட் சவுண்ட் கேட்டுச்சு உடனே லேண்ட் மணிச்சுட்டு ஓட்டேன் இந்த கில்லு வேணும் அவன் எனிமி வந்தானா ரிவ்யூ பண்ணுவான் அப்படின்னு தான் லேண்ட் மணிச்சுட்டு ஒன்னேன் சரி இங்கே ஒருத்தந்தான் வந்திருக்கான் அப்படின்னு நினச்சிருந்தா சுற்றி ஒரு ஸ்குவாடே வந்துடும் இந்த இடத்துல எவ்வளோ கிராஸ் வேலில் நான் ஈஸியாக உங்கள்ட்ட வந்து தப்பிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள் அழகாக ஒரு க்ளூவால் போட்டு தப்பிச்சிட்டேன் இந்த வேலி மேலே வேறு யாரும் இல்லையே ஐயோ ரெண்டு பேர் இருக்கானுங்க ரெண்டு பேர் வந்துட்டாங்க இப்போ இவங்கள்ட்டேருந்து எப்படி தப்பிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள் இந்த இடத்துல வேறு லெவலான நிறைய கிராஸ் வே நடக்குங்க ஆனால் அந்த கிராஸ் வேலேருந்து நான் எப்படி ஈஸியாக அவங்க எல்லாத்தையும் கில் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் இங்கே இப்போ நான் 7 கிலோ அடிச்சாச்சு இங்கே ஒருத்தவரை ஓடிட்டு இருக்கான் தம்பி வாடா தம்பி இந்த வழியே தானே வருவேன் போன இந்த வழியில் தானே ஐயோ மாற்றி ஓட்டானே ஐயோ இன்னொருத்தேன்டாடி எத்தனை பேராக இருக்கீங்க பரவாயில்ல MP40 இருக்குது MP40 இருக்குது தைரியத்தில் ஐயோ க்ளோவில் வேறு உடச்சிட்டானுங்க அழகாக ஒரு ஹெட்ஷாட் போட்டு உடனே க்ளோவல் போட்டேன் சரி ஹூக்காங்க போட்டேன் இது மாதிரி தான் நீங்கள் விளாடுங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ கிராஸ் வேர்னு இவ்வளோ கிராஸ் வேரெல்லாம் இருந்தால் சத்தியமாக விளாடவே முடியாது பட் ஆனால் நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி விளாண்டிங்கன்னா ஈஸியாக விளாண்டுடலாம் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல கிரனேட் போடலாம் ஏன்னா இவ்வளோ கிரனேட் வச்சுக்கிட்டு நாம் ஏறி போய் அடி வாங்கணும் ஐயோ நான் போட்ட கிரனேட் எனக்கே வருது இந்த கிரனேடுக்கும் எனக்கும் ராசியாக இல்லட்டுருக்கு நான் போட்டது எனக்கே தான் வருது எனிமே மேலே போய் பட மாட்டிருக்கு ஈஸியாக எம்போர் அவனை வச்சு அவனுக்கு ஹெட்ஷாட் உள்ளான்னு பார்த்தா நம்ம நேரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ஹெட்ஷாட் போய் உள்ளாது க்ளூவால் வேறு கையில் இல்லை இல்லைனா ஈஸியாக நான் ரஷ் பண்ணி போயிருப்பேன் அழகாக இங்கே லூட்டில் வர 3 க்ளூவால் கிடச்சி சரி இவனை ரஷ் பண்ணி போகலான்னு பார்த்தா இங்கே இஷ்ட கிராஸ் வேறு ஆயிரும் யாரா நீங்கள் எங்கேருந்துடா வரீங்க இங்கே எத்தனை டீம்னா இங்கே இருக்குது மறுபடியும் சுத்தி க்ளோவல் போட வச்சிட்டானுங்களா டேய் எத்தனை பேர் இருக்கீங்க இங்க சொல்லிட்டு வாங்கடா தனியால இருக்கிறதுனால என்ன மேல கை வைக்கிறீங்க நான் ஸ்குவாடா வந்த மேட்டுக்கு நீங்க கை வைங்கடா ஸ்குவாடா வரமாட்டேன் சோலோதான் வருவேன் எவனும் விளாட மாட்டான் கூட அது வேற விஷயம் இருந்தாலும் நாங்கள் சொல்லுவோம் பைப்புல நான் சைலன்சர் போட்டு அடிக்கிறதுனால நான் இங்க இருக்கிறதே தெரியலட்டுருக்கு அப்படியே ஓடிட்டு இருக்கான் ஐயோ எவன்டாவன் AWMA இது ACIT இருக்கு அதை வச்சு விளாண்டு அடிச்சுட்டு இருக்கான் இவனை முதல்ல அதுக்கு ஃபஸ்ட்டு கில் பண்ணோம் ஐயோ க்ளூவெல்லாம் வேஸ்ட் பண்ணுறானே இவன் அழகாக இவனை கில் எடுத்து வச்சு உடனே ஹூக்காங்க போடு நான் இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இந்த ஸ்குவாடே காலியாட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு ஸ்குவாடு காலி எத்தனை பேர் காலின்னு தெரியல இங்கே இதோட நான் 5 கிலோ எவ்வளோ அடுத்துட்டேன் 11 கிலோ அடிச்சாச்சு மறுபடியும் அதுக்கப்புறம் இங்கே வந்தால் காரில் ரெண்டு பேர் விளாண்டுருந்தானுங்க கார் விட்டு இறங்கின மேட்டுக்கு M4 எவனுச்சு சிப்பு போட்டிருக்கிறதுனால ஈஸியாக ரேட் ஆஃப் ஃபயர் டபுள் மடங்கு இருக்குது
அதனால பிரச்சனையே இல்லை, இவனையும் கில் எடுத்தாச்சு, ஆக மொத்தம் 13 கில் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இங்கே ரிவ்யூ பண்ணுற பாக்ஸர் எவனோ ஓடி வந்த மாதிரி இருந்துச்சு. யாரா வண்டி சர்ப்ரைஸ் அட்டாக்கலாம் தரான், இவனை அப்படியே அழுத்தி பிடிச்சாலாம், நல்ல டேமேஜ் வாங்கிட்டான். நில்றா அழுத்தி பிடிக்கலான்னு பார்த்தா அவன் கட்டியில் அடிக்கலான்னு பார்த்தா தப்பிச்சிட்டான். சரி அப்படியே இங்கே இன்னொருத்தனோட ஃபுட் பிரிண்ட் சவுண்ட் கேட்டுச்சு, 14 கில் அடிச்சிருக்கோம். எங்கடா இருக்கேன், ஸ்குவாடாக வந்துட போகிறீங்கடா, தனித்தனியாக வாங்கடா டே, ஏன்டா நான் ஃபுல் டேமேஜ் இருக்கேன்டா, டே பாட்டு, ஐயோ பாட்டு இல்லை சாரி நியூ பிளேயர், நம்ம யாரையும் பாட்டு நூபுன்னு சொல்லவே கூடாது, நம்ம ஃப்ரீ ஃபயருக்கு வந்த நியூ பிளேயர்னு சொல்லலாம். இதோட நம்ம 15 கில் அடிச்சு, 15 கில் அடிச்ச மட்டுக்கு இங்கே அப்படியே பீக்கு ஜோனுக்கு வந்துடலான்ட்டு வந்தேன். இங்கே ஒரு குழந்தை பையன் ஓட்டுனா இவனை அடிச்சிட்டா, ஆனால் என்னோட ஓசி கில் எடுத்துறானுங்க பைத்துக்காரனுங்க, இவனுங்களாம் நல்லாவே இருப்பானுங்க, நல்லாவே இருக்க மாட்டேங்கிறாடி, நான் நல்லா கஷ்டப்பட்டு அடிக்கிறா, சோலோ ஸ்குவாட் வச்சு விளாண்டுட்டு தான் நீங்கள் ஓசி கில் அடிக்கிறீங்களா, அந்த கில்லை நீங்கள் கணக்கில் சேர்த்துக்கலாம் இருந்தாலும் நீங்கள் நல்ல மனுஷங்களாக இருந்தால் சேர்த்துக்கலாம், ஆனால் அது ஓசி கில் எடுத்துறானுங்க. அதுக்கப்புறம் விட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டேன் ஜோனு, ஃபஸ்ட்டு நான் ஜோனை பிடிச்சிட்டேன், ஜோனை பிடிச்சிட்டு பிடிச்சி அழுத்தி விட்டேன், எவனுமே இல்லை. இதோட 17 கீழ் அடித்தாச்சு, கடைசி ஒரே ஒருத்தன் குழந்தை பையனாட்டு இருக்கு, அடித்தவொடனே 18 கீழ் அடித்து நம்ம பூய் அடித்தாச்சு. நிறைய பேர் இது கிளாசிக் மேட்ச்னு சொல்லுவாங்க, இது கிளாசிக் மேட்ச் இல்லை, ரேங்க் மேட்ச் தான், அதுக்கான ப்ரூஃபும் நான் காமிக்கிறேன். அப்புறம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தவங்களுக்கு நான் என்னோடய ஐடியும் காமிச்சிருப்பேன், நீங்கள் ஐடிக்கு ரிக்வஸ்ட் தரலாம், நீங்கள் அது ரிக்வஸ்ட் வந்து நான் அதை அக்செப்ட் பண்ணிடுவேன், கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிடுவேன். ஆனால் நான் விளையாடுறதுக்கு டவுட் தாங்க, நான் மேக்ஸிமம் சோலோ ஸ்கோர் தான் விளையாண்டுட்டுருப்பேன். இங்கே பாருங்கள் ரேங்க் மேட்ச் தான் இது, ஒரு யாரோ கிளாசிக் மேட்ச்னு சொல்கிறாதீங்க. இப்போது நீங்கள் நம்ப வந்தீங்கன்னா நான் உள்ளே போய் உங்களுக்கு இந்த சீசனில் நான் கிளாசிக் மேட்ச் விளாண்டுருக்கேனா அப்படின்னு நான் காமிச்சாரேன். இதுக்கு மேலே என்னால் ப்ரூஃப் காமிக்க முடியாதுங்க, நான் விளாண்டது ரேங்க் மேட்ச் தான், ரேங்க் மேட்ச் தான். நான் உங்களுக்கு ப்ரூஃபோட இப்போ காமிக்கிறேன், ஃபஸ்ட்டு என்னோடய ஐடியை காமிச்சாரேன். நிறைய பேர் என்னோடய ஐடி கேட்குறீங்க, இதை பாருங்கள் இதான் என்னோடய ஐடி, கேடி ஜோக்கர், அப்புறம் லைக்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் இதை பாருங்கள் இந்த சீசன் ரேங்க் மேட்ச் பாருங்கள், 83 மேட்ச்சு ஸ்குவாடில் பாருங்கள். அப்புறம் கிளாசிக் பாருங்கள், ஒரு மேட்ச் கூட விளாண்டுருக்க மாட்டேன், நான் விளாண்டது எல்லாமே ரேங்க் மேட்ச் தான். இந்த வீடியோ அவ்வளோதான், பிடிச்சிருந்தா ஒரே லைக் தந்துருங்க, பாய் பாய்.